ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லியுமே போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிட்டே இருக்கும். நீங்களும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணி பயன்பெறலாம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. டிரான்ஸ்மிஷன் கார்பரேஷன் லிமிடெட் இருந்து பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியலான ஒரு கவர்மெண்ட் ஜாப்பை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. 8th பாஸ் அந்த குவாலிஃபிகேஷனே வந்து போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து எந்தவித ரிட்டன் எக்ஸாமினேஷனோ ஆன்லைன் எக்ஸாமினேஷனோ எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ண போகிறதில்ல. நீங்கள் எந்தவித அப்ளிகேஷன் ஃபீஸும் கட்ட தேவையில்லை. அடுத்த மந்த் 17 தான் வந்து லாஸ்ட் டேட்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, இப்போ நம்ம டீட்டெயிலாக வந்து இந்த ஜாப் அப்டேட்டை பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தமிழ்நாடு டிரான்ஸ்மிஷன் கார்பரேஷன் லிமிடெட் தான் வந்து அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு எலிஜிபிளாட்டோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற கேண்டிடேட்ஸ் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இது ஒரு பெர்மனன்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப். சரிங்களா, இந்த ஜாப்புக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட், சேலரி, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே வந்து இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். போஸ்ட் நேம் பொறுத்தவரை ஒயர்மேனுக்கான ரெக்குயர்மெண்ட் தான் இது. மொத்தமாக 125 வேகன்சி இருக்கிறதா வந்து சொல்லிக்கிறாங்க. சரிங்களா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரை 8th பாஸே போதுமானது. அதை தவிர்த்து நீங்கள் எது படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக வந்து இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் பொறுத்தவரை அப்ரண்டிஸ்க்கான ரூல்ஸ் ஏதோ அதை பொறுத்து உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்குறாங்க. சேலரி பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா பெர் மந்த்துக்கு 6000லேருந்து 8000 வரைக்கும் பெர் மந்த்துக்கு ஒரு குட் சேலரி வந்து உங்களுக்கு தராங்க. அப்ரண்டிஸ்க்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா மெரிட் செலெக்ஷன் தான். சரிங்களா, உங்களுக்கு எந்தவித அப்ளிகேஷன் ஃபீஸோ இல்லை சாரி எந்தவித ரிட்டன் எக்ஸாமினேஷனோ ஆன்லைன் எக்ஸாமினேஷனோ எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட்டாக நீங்கள் 10th எடுத்துருக்கக்கூடிய அல்லது 8th எடுத்துருக்கூடிய மெரிட் செலெக்ஷன், அப்புறமா வந்து உங்களுடைய டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணுவாங்க, அவ்வளோதான். சரிங்களா, அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்தவரை நீங்கள் எந்த கேட்டகரியை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி தான், உங்கள்கிட்ட இருந்து எந்தவித அப்ளிகேஷன் ஃபீஸுமே அவங்க வந்து வாங்க போகிறதில்ல. ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்க அப்படின்னா 18/5 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. க்ளோசிங் டேட் வந்து நெக்ஸ்ட் டேட் வந்து 17 சொல்லி நெக்ஸ்ட் மந்த் 17 சொல்லிக்கிறாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் மந்த் 17 பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைன் மோடில் அப்ளை பண்ணி முடிக்கணும். இதுக்கான அஃபிஷியல் வெப்சைட், நோட்டிஃபிகேஷன், அந்த PDF எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிளியராக கொடுத்துருக்குறோம், செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னாலும் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லியுமே போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைச்சிட்டே இருக்கும். நன்றி.